ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிரெட்ல வந்து ரஸ்மலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து மலாய் ரோல்னு சொல்லிட்டு பிரெட்ல காட்டியிருக்கேன். இது வந்து பிளெயின் வந்து ரஸ்மலை செய்ய போறோம். இதுக்கு ஹாஃப் லோஃப் பிரெட் எடுத்திருக்கேன், 6 ஸ்லைஸ்க்கு இருக்குது. 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு ஒரு 10, முந்திரி பருப்பு 10 எடுத்திருக்கேன், பிஸ்தா 10. எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் பண்ணி வச்சிருக்கேன். ஃபுட் கலர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த 1/2 லிட்டர் பால் ஃபர்ஸ்ட் நல்லா காயட்டும். பால் சூடாகிறதுக்குள்ள நம்ம பிரெட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை டம்ளர் இது ஒன்றா சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கோங்க, ரவுண்டு ஷேப்புக்கு வரணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்க வாங்கும் போது மில்க் பிரெட்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து மில்க் பிரெட்னு வாங்கினாதான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். வீட் பிரெட் எல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு டேஸ்ட்டும் இருக்காது. பால் வந்து பொங்கறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் நான் ஒரு 100 கிராமுக்கு சர்க்கரை, ஒரு அரை கப்புக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையை சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூனுக்கு ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா மூணும் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இதெல்லாம் பவுடர் பண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பால் வந்து கொஞ்சம் ஆறணும், ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. ஏன்னா சுட சுட பாலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெட் வந்து கரையிற மாதிரி ஆகிடும். பால் ஆறிடுச்சு, இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாலில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்க பிரெட்டை வந்து ஒன்றா போட்டுட்டு இம்மிடியட்டாக வந்து நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி சிம்டாக வச்சுக்கோங்க. ஊற வைக்கணும்னுலாம் அவசியம் இல்லை, இந்த பாலில் டிப் பண்ணால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்காதீங்க. கொஞ்சம் பாதாம் வந்து பவுடர் பண்ணதும் தூவிக்கலாம். பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிரெட்டில் செஞ்ச ரஸ்மலை ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செய்யுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.